வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஆகஸ்ட் 16 வெள்ளிக்கிழமை மாலை வானிலை அறிக்கை. இன்றைய அறிக்கையில் கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவு வானிலை அமைப்பு, இன்று எங்கே மழை தொடங்கியிருக்கிறது, வரக்கூடிய மணி நேரங்கள் எங்கெல்லாம் பெய்ய போகிறது, நாளையிலிருந்து மாலை இரவு இடிமழை பொழிவு தீவிரமடைய போகிறது 22ஆம் தேதி வரைக்கும், இதோட தீவிரம் எப்படி இருக்கும், இவையெல்லாம் இதில் பார்ப்போம். கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகு குழாம் 6 சென்டிமீட்டர், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் 5 சென்டிமீட்டர், மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ARG, மேலும் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை 4 சென்டிமீட்டர், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், கடலூர் மாவட்டம் கொத்தவாச்சேரி, நாமக்கல் மாவட்டம் தலைநகர் நாமக்கல், நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் ஏடபிள்யூஎஸ், ஈரோடு மாவட்டம் கொடிவேரி, புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில், புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, கடலூர் மாவட்டம் புவனகிரி, திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி, புதுக்கோட்டை மாவட்டம் லகுடி, புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி, விருதுநகர் மாவட்டம் கோயிலாங்குளம், கடலூர் மாவட்டம் பண்ருட்டி 3 சென்டிமீட்டர். மேலும் நீலகிரி மாவட்டம் அளக்கரை எஸ்டேட், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை கேவிகே, கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர், தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு, தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி, கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ஏடபிள்யூஎஸ், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கொப்பம்பட்டி, புதுச்சேரி மற்றும் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை, தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, நீலகிரி மாவட்டம் கொடநாடு, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம், தேனி மாவட்டம் அரண்மனை புதூர், கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம், கடலூர் மாவட்டம் குப்பநத்தம், மேலும் திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி, மேலும் பல இடங்கள் இருக்கிறது, ஆண்டிப்பட்டி மதுரையெல்லாம் 2 சென்டிமீட்டர், மேலும் 1 சென்டிமீட்டரில் நிறைய இடங்கள் இருக்கிறது. வானிலை அமைப்பை பார்ப்போம். கேரள கடலோரம் நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சியும் தமிழ்நாடு நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சியும் ஒன்றிணைந்து வளிமண்டல கீழ் மற்றும் மேலடுக்கு இடையடுக்கு, அதாவது 750 மீட்டர் முதல் 4200 மீட்டர் வரைக்கும் நீடித்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது இது கர்நாடக பகுதியை நோக்கி விலகி இருக்கிறது, நல்லா புரிஞ்சுக்கணும், கர்நாடக பகுதியை நோக்கி விலகி இருக்கிறது. ஓகே, காலையில் பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு மேகமூட்டம் காணப்பட்டிருக்கும், எல்லா மாவட்டங்களுக்குமே கடுமையான மேகமூட்டம் காணப்பட்டிருக்கும், ஆனால் அதில் ஒரு பெரிய அளவிலே மழை இருந்திருக்காது. காரணம் என்னென்னா, இன்று காலை தமிழ்நாட்டின் மையப்பகுதியில் இந்த காற்று சுழற்சி நீடித்தது. கன்னியாகுமரியில் தெற்கிருந்தும் காற்றும், தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் பகுதியில் தென்கிழக்கில் இருந்தோம், புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கிழக்கு திசையில் இருந்தோம், சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் வடகிழக்கு திசையில் இருந்தோம், ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் வடக்கு வடமேற்கு திசையில் இருந்தும், கேரள எல்லையோரத்தில் மேற்கு திசையில் இருந்தும் காற்று வந்தது. ஆக 4 புறத்திலிருந்தும் காற்று உள்ளே வந்தது. வருவது என்பது மேலடுக்கு சுழற்சி, மேலடுக்கு சுழற்சி கடல் நீராவி ஏதும் இல்லை, குளிர்காற்று. இந்த மேலடுக்கு சுழற்சியானது உள்ளே நுழையும் பொழுது வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுக்கும் பொழுது கடற்காற்று உள்ளே நுழையும் பொழுது, கடற்காற்றுன்னு சொல்லுவதை விட கடற்பகுதியிலிருந்து மேலே வரக்கூடிய மேலடுக்கில் வரக்கூடிய காற்று உள்ளே நுழையும் பொழுது வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து, அதாவது குளிர்காற்று வெப்பமடையும் பொழுது என்ன ஆகும், மேக உற்பத்தி மட்டும் நடைபெறும், அது மழையாக மாறாது. அப்படிப்பட்ட மழை, அப்படிப்பட்ட வானிலை இன்றைக்கு மதியம் வரை நீடித்தது. மாலையில் தென் மாவட்டங்களையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களையும் ஆங்காங்கே ஆங்காங்கே கர்நாடக எல்லையோரத்திலையும் ஆங்காங்கே மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது. இப்போ இருக்கிற அமைப்பை பார்த்தீங்கன்னா எல்லாமே மேலடுக்கிலிருந்து வரக்கூடிய ஒற்றை காற்று மட்டும்தான், இரு காற்று இணைவு என்பது இல்லை. வடக்கிலிருந்து காற்று வர வேண்டும், கிழக்கு தென்கிழக்கு காற்று தமிழ்நாட்டிலே சந்திக்க வேண்டும், அப்படி இருந்தால்தான் மழைப்பொழிவு தீவிரமடையும். இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் கர்நாடக பகுதியில் தான் மழை தெரியுது, கேரள எல்லையோரத்தில் ஒரு சில இடங்களில், கர்நாடக எல்லையோரத்தில் ஒரு சில இடங்களில், கர்நாடக பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இருக்கும். நாளையிலிருந்து, அதாவது 17ஆம் தேதியிலிருந்து மாலை இரவு இடிமழைப்பொழிவை தொடக்கக்கூடிய வடக்கு வட கிழக்கு வடமேற்கு, வடக்கு வடகிழக்கு வடமேற்கு திசை காற்று தமிழ்நாட்டிலே கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் நுழையும், தமிழ்நாட்டிலே கிழக்கு திசை காற்று நுழையும், சென்னை திருவள்ளூர் கொஞ்சம் கூடுதல் கிழக்கு திசை காற்று நுழையும், உள் மாவட்டங்களில் வெப்பசலன இடிமழைப்பொழிவை தொடக்கும், கேரள எல்லையோரத்தில் முதல்ல தொடக்கும், மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடக்கும். காற்று பகுதிக்கும் நாளை மழை இருக்கிறது, இதில் குறிப்பாக அதான் சொல்லணும், நாளை காற்று பகுதிக்கும் மழை இருக்கிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் விருதுநகர், தேனி, மதுரை, திண்டுக்கல்,
திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு ஆகிய மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்கி பிறகு அது தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திருச்சி மாவட்டங்களுக்கும், அதனைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களுக்கும், அதனைத் தொடர்ந்து வடவுள் மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்குமே, இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுக்கு மட்டும் நாளை கிடைக்க வாய்ப்பில்லை. நாளை மறுநாள் வாய்ப்பு இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை உறுதியாக இருக்குது, திங்கக்கிழமை உறுதியாக இருக்குது. ஆக கிழக்கு காற்றோட வேகம் வடகடலோரத்தில் சற்று கூடுதலாக இருக்கும் என்பதனால் இருகாற்று இணைவு என்பது உள் மாவட்டங்கள், வடவுள் மாவட்டங்கள், அந்த கர்நாடக, கேரளா மற்றும் அனைத்து உள் மாவட்டங்களில் நாளைக்கு மாலை இரவு மழைப்பொழிவு தீவிரமடையும் படிப்படியாக. நாளையை விட ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும். இப்படியே 23ஆம் தேதி வரைக்கும் இருக்கும், 23ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். இப்போ அனைத்து மாவட்டங்களையும் பார்த்திங்கன்னா கடுமையான வெயில் வாட்டி வதைக்கிறது. நல்லா பாருங்கள், கோடை போல் வெயில், கோடை தான் இது, இது கோடை தான். ஏற்கனவே ஏப்ரல் கடைசி, மே மாதம் முதல் வாரத்தில் சூரியன் கொத்துக்கதிர் தமிழ்நாட்டில் விழுந்து ஜூன் 21ஆம் தேதி அது வட இந்திய நிலப்பகுதியை அடைந்து, தெற்கிலிருந்து செப்டம்பர் 21ஆம் தேதி நிலநடுக்கோட்டை அடைவதற்காக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வந்து நேற்றைக்கு திருவள்ளூர்லேயும் இன்றைக்கு சென்னையிலேயும் சூரியன் கொத்துக்கதிர் விழுந்து கொண்டிருக்கிறது. அது படிப்படியாக தெற்கு நோக்கி வந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி குமரிக்கடலில் இறங்கும். இந்த நிலையில் வழக்கமாக தென்மேற்கு பருவக்காற்று வலுவாக, தென்மேற்கு பருவமழை வலுவாக பெய்யும் பொழுது, தென்மேற்கு பருவக்காற்று சாரலாக வரும் பொழுது, தென்மேற்கு பருவக்காற்றில் கூடுதல் ஈரப்பதம் இருக்கும் பொழுது இந்த வெயில் நமக்கு தெரியாது. இப்போ தென்மேற்கு பருவக்காற்று இல்லை, கொஞ்சம் தீவிரம் இல்லாமல் இருக்கிற காரணத்தினால வெப்பசல இடைமழை பொழிவு மட்டும் கொடுக்குது. அதனால் காற்றில் ஈரம் இல்லாத காரணத்தினால கடுமையான வெயில், இந்த கோடை தான், இது அரைக்கோடை தான். ஆகஸ்ட் 15லிருந்து 31 வரை தமிழ்நாட்டிலே சூரியன் குத்து கொதிர் வரும், இது அரைக்கோடை தான், கோடை தான். பொதுவாக தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமாக இருந்தால் இந்த கோடை தெரியாது, இப்போ இல்லாததுனால கடுமையான வெயில் 100 டிகிரியை தாண்டி அடிக்கிறது. ஆக இந்த நிலை தொடரும், 31ஆம் தேதி வரைக்கும் இந்த வெயில் தொடரும். இதில் 23ஆம் தேதி வரைக்கும் தாங்க மாலை இரவு இடிமழை பிடிவு, ஒரு 2-3 நாளுக்கு மாலை இரவு இடிமழை பிடிவு இருக்காது, கடுமையான வெயிலாக போகிறது அந்த நாள். 22, 23, 24ஆம் தேதி ஒரு 3 நாள் கடுமையான வெயில் மட்டுமே, மாலை இரவு இடிமழை பிடிவிற்கு வாய்ப்பு இல்லை. 22ஆம் தேதி வரைக்கும் மாலை இரவு இடிமழை பொழிவு உண்டு. நாளை 17, 18, 19, 20, 21, 22 ஆகிய 6 நாட்கள் மாலை இரவு இடிமழை பொழிவு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் என்று அனைத்து மாநிலங்களுக்குமே இருக்குது. இந்த காற்று சுழற்சியானது வட இந்திய பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. தென் மாநிலங்களுக்கு வடமேற்கு, வடக்கு, வடகிழக்கு காற்று வரப்போகிறது. வெப்பத்தால் லேசான காற்று, நீராவியை குவித்து இருகாற்று இணைவை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி மாலை இரவு இடிமழை பொழிவை கொடுப்பதில் மாற்றம் ஏதும் இல்லை. மாத இறுதியில் மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். செப்டம்பர், அக்டோபரில் தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தக்கூடிய நிகழ்வு ஆந்திர பிரதேச கரையோரத்துக்கு அடையும், அதிலே எந்த மாற்றமும் இல்லை. தொடர்ந்து வானிலை மாறுதல் அப்டேட் சொல்லியமறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்தி லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.